இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீலர்ஸ்க்கு நல்லாவே அவங்க பிசினஸ் க்ரோத்துக்கு இது நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். இது பட் ஆனால் ரீட்டைல் கேட்கும்போது இந்த குறிப்பிட்ட வேரியன்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? நம்ம ஸ்டாக் இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம், இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். நல்ல குவாலிட்டி இருக்கிறதுனால வாங்கினவங்களே திரும்ப கூட பை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு நாங்கள் ப்ரைம் கஸ்டமர்னு கூட நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு டைம் பை பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து நம்பிக்கையாகவும் தரமாகவும் பொருள் நல்லா இருக்கிறனால தான் அடுத்தடுத்து அவங்க எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரோட்டில் 4th street நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் இடத்து வந்திருக்கும். ஸோ மொபைலில் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆப்பும் இருக்குது. ஸோ என்னென்ன இவங்க பண்ணுறாங்க, இவங்களுடைய ப்ரைஸிங் என்ன, இவங்க என்ன மெத்தடில் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய டீலர்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே வந்து எடுத்துருக்காங்க இல்லையா, என்ன பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்னா வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளை சொன்னீங்க வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஐட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணாலுமே, அது போக பார்த்தீங்கன்னா ரீட்டைல் எனக்கு வேணும் அப்படினாலுமே எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆப்பு கூட வச்சுருக்காங்க. ஸோ என்ன வேலை இருக்குது, லொக்கேஷன் எங்கேருன்னு கேட்டுக்கோ. வணக்கம் பிரதர். வணக்கம். ஸோ இங்கே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மொபைல் சப்ளை பண்ணிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா ரீட்டைலருக்கும் வந்து நம்ம ஆப் மூலிமா, ஸ்டாக் பஜாங்கிற ஆப் மூலிமா ரீட்டைலும் இந்தியா ஃபுல்லாக வித் சிஓடி கூட நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ஆப்பில் வாங்குறவங்களுக்கு சிஓடி சிஓடி இருக்குது. ஓகே. ஸோ அதுக்குண்டான கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்களேன். ஸோ ஃபுல்லாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் குரூப்ஸ்ன்னு சொல்லி நம்மளோட நிறுவனம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் அண்டு ஸ்டாக் பஜாரும் இயங்கிட்டு இருக்கு. இது போக நமக்கு மற்ற பிரான்ச்சஸ்ஸு மற்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னாக்கா நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மொபைல் சப்ளை பண்ணிருக்கோம் இந்தியா ஃபுல்லாக. ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைக்காரங்களுக்கு, சின்ன சின்ன வெண்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ 10 பீஸ், 20 பீஸ், 50 பீஸ், 100 பீஸு அந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு சப்ளை ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெரும்பாலும் நேரில் வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ இங்கே நாங்கள் கொரியரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸில் வந்து நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பஜார் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் மூலிமா வந்து டீலர்ஸ் வித் கஸ்டமர்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடுக்குறோம். ஸோ வந்து கஸ்டமராக இருக்கிறவங்களும் அதில் பை பண்ணிக்கலாம், டீலராக இருக்கிறவங்க கூட எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு பையர் ஐடி வாங்கிட்டு ஸோ அதில் பை பண்ணிக்கலாம். டீலருக்கு தனியாக லாகின் இருக்கும். கண்டிப்பாக டீலர் லாகின் இருக்கும். ஸோ அந்த நாங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். ஸோ அது வாங்கினதுக்கப்புறமா அவங்க வந்து டீலர் பேஸில் அவங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் ரெகுலராக பை பண்ணுறவங்க நம்ம வந்து ப்ரைம் கஸ்டமர் வரைக்கும் நம்ம போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேயும் ரொம்ப ஃபேவராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை பிரதர், ஓகே, நம்ம வந்து ஆப் வச்சுருக்கிறோம், அது போக பார்த்தீங்கன்னா ஹோல்சேலும் பண்ணுறோம், ரீட்டெயிலும் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. ஓகே, ஓவராலாக ஓகே. ஓகே, பட் ஆனால் எனக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் கண்டிப்பாக, ஏன்னா அதுதான் மெயினாக தேவைப்படும் ப்ரைசிங். அது போக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி கண்டிப்பாக. இதெல்லாம் எப்படி இருக்கும் பிரதர்? ஸோ நல்லா இருக்கிறனால தான் நாங்கள் நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேரை வச்சு நம்ம இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி 40 பேர் பக்கம் நம்மள்ட்ட வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு க்ரோத் ஆன காரணம் என்னென்னா, நீங்கள் சொன்ன ரெண்டுமே எங்கள்கிட்ட இருக்கிறனால தான். ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறோம், அதனால் நிறைய புக்கிங்ஸ் வருது. நல்ல குவாலிட்டி இருக்கிறதுனால வாங்கினவங்களே திரும்ப கூட பை பண்ணுற, நல்லா இருக்கிறனால தான் அடுத்தடுத்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க, அதாவது ரீட்டைலுக்கும் சரி, அது போக பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கும் சரி. டீலர் நீங்கள் வேணுனாலுமே வந்து நேரில் வந்து பார்த்துக்கக்கூடிய வகையில் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இது என்ன இடத்துக்கு வந்துருக்காங்க? ஸோ இது வந்து முழுக்க ஹோல்சேல் ஹோல்சேல் இது வந்து ஸ்டாக் ரூம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரூம்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ கரண்ட்டில் நம்மள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 குவான்டிட்டி இருக்குது. ஸோ இது போல் மேலே குடவுன் இருக்குது. ஆமாம், ஸ்டோர் ரூம் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே காலியாக நாங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். சூப்பர். ஸோ டீலர்ஸ் வந்து ரெகுலராக வரக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் ஓப்பன் சேல் போடுவோம். ஸோ ஓப்பன் சேல் அப்படின்னா அது எங்கள் டீலர்ஸ் ரெகுலராக டச்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்.
ஸோ ஓப்பன் சேல் போடும்போது அந்த அலோன்ஸுக்கு அந்த டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 டீலர்ஸ் இல்லை ஒரு 30 டீலர்ஸ் ஒன்றா வருவாங்க. ஸோ அந்த டைமில் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருப்போம். ஸோ அந்த டைம் வந்து எல்லாம் ஒன்றா வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத வந்து அவங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. அது ரொம்பவும் கஸ்டமர்ஸ் டீலர்ஸ்க்கு வந்து ரொம்பவும் அது ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நல்லா கனெக்டாகவே இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், கனெக்டிங்லேயே இருப்போம் நம்ம. ஓகே ரைட் பிரதர், இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன கடை வச்சிருப்பேன். எங்கள் ஏரியா வந்து ரூரல் ஏரியா. கண்டிப்பாக நான் ஒரு சின்ன கடை வச்சிருப்பேன். எனக்கு வந்து வேறு ஒரு 5 மொபைல் 10 மொபைல் இருந்தால் போதும். ஓகே ஓகே, அதை விற்றுட்டு தான் நான் வாங்க முடியும். கண்டிப்பாக, ஏன்னா என்னுடைய பட்ஜெட் அவ்வளோதான். கண்டிப்பாக அப்படின்னும் போது நம்ம எத்தனை மொபைல் எடுத்தால் டீலர்ஷிப்பு? ஒரு மினிமம் நம்ம ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 10 நம்பர்ஸ் ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு டீலர் குறைஞ்ச வச்சு சின்ன கடையாக இருந்தாலுமே ஸோ அவ்வளோ பண்ணுறாங்க, யாரும் அது கீழே எல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. ஸோ நார்மலாக ஒரு கீழே 10 மேலே 10 அதுக்கு மேலே 10 30 மொபைல் வச்சா தான் கடையாக 30 மொபைல் நீங்கள் வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன் காமிச்சா தான் வர கஸ்டமரை நீங்களும் பிடிக்க முடியும். ஸோ இல்லைனா அவங்க கலெக்ஷன் இல்லை, இங்கே ப்ராடக்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பக்கத்து கடைக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு பணம் போட்டு தான் பணத்தை எடுக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ப்ராடக்ட் அதிகமாக எடுங்க. ஸோ நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது தான் எங்கள் சைடில் கொஞ்சம் ஆஃபர்ஸ் நீங்கள் வாங்க முடியும். ஸோ அந்த அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக கெயின் இருக்குது. கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு உங்களுக்கு 10-15% உங்களுக்கு மார்ஜின் வந்து ரெகுலராக எடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போது இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்குறது. ஸோ எல்லாமே கலெக்ஷன் எல்லாமே நம்ம வியூவர்ஸ் காமிச்சிருங்க. ஓகே ஓகே, அதோட ரேட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு எவ்வளோ முடியுதோ அந்த டைமிங் தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? மற்ற டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து டீலராக இருந்தானா டேரெக்டாக எங்கள் நம்பர் நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ அதில் நீங்கள் உங்கள் விசிட்டிங் கார்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி நீங்கள் டீலருங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி எங்கள்கிட்ட ப்ரைஸ் டீட்டெயிலாம் வாங்கிக்கலாம். ஸோ அது போக வந்து நம்ம ஸ்டாக் பஜார் ஆப் இருக்குது. ஸோ யாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான வே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து கஸ்டமருக்கும் சரி டீலருக்கும் சரி அந்த ஸ்மார்ட்டான வே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ப்ராடக்டோட ப்ரைஸிங்கும் நீங்கள் போய் அதில் போய் வியூ பண்ணி பார்த்துக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். வித் சிஓடி வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வேறு யாருமே அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து வித் சிஓடியோட இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ப்ரைஸிங் இங்கே இருக்கிற மாடல்ஸு ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கிளியராக ஒரு எக்ஸ்பிளைனும் கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எதை காமிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஓகே, சாம்சங் பார்க்கலாங்க. ஓகே, சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இது A21Sங்க இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 7, 5, 8 அந்த மாதிரி வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும் மொபைல்னால் 3GB வரும், 4GB ஒரே மாடலாக இருக்கும். கண்டிப்பாக ஆமாம் ஆமாம், எல்லாமே வேரியண்ட் மாறும். அது மாதிரி ப்ரைஸிங்கும் சின்ன டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் வந்து அப்ராக்சிமேட்டான மேக்ஸிமம் ரேட் சொல்லிடுறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் குவான்டிட்டியாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸிங்கும் கொஞ்சம் பெஸ்ட் கிடைக்கும். அதையும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ எல்லாமே வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு லைட் யூஸ் மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம், மேக்ஸிமம் அந்த மாதிரி தாங்க இருக்கும். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் கிளியராக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பக்கா கண்டிஷனில் தான் இருக்கும். மேக்ஸிமம் எங்களுக்கு எங்களுக்கு எங்கள் நாலேஜுக்கு நாங்கள் கிளியராக செக் பண்ணி வெரிஃபை பண்ணி வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் டீலர்ஸ் அவங்களுக்கு தெரியும் எப்படி ப்ராடக்ட் எடுக்கணும், எந்த மாதிரி பார்த்து எடுக்கணுங்கிற அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க கேட்குற மெத்தட்லேயே கொடுத்துருவோம். இது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கீசிலேயே கொடுக்குறோம், ஃபுல் செக்கிங் கேரண்டிலேயே கொடுக்குறோம். ஸோ எல்லாமே ப்ரைஸ் மாறுபடும். ஸோ அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த மெத்தடில் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ வித்து ஜிஎஸ்டி பில்லிங்கோடையும் நாங்கள் கொடுக்குறோம். ஆமாம், ஜிஎஸ்டி பில்லிங்கோடையும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, என்ன ரேஞ்சில் நம்மள்ட்ட ஸ்டார்ட் ஆகுது? நம்மள்ட்ட வந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்துமே சொல்லலாம். 1000 ரூபாய், ஆமாம், 1000 ரூபாயிலேருந்தே சொல்லலாம். ஒரு 3G மாடல், ஒரு ஆண்ட்ராய்டு மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1000 ரூபா 2000 5000 10000. ஸோ வந்து எல்லாமே 40,000 மேக்ஸிமம். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், மேக்ஸிமம் எல்லா மாடலுமே இருக்கும் இதில். நீங்கள் எல்லாமே மேக்ஸிமம் நம்மகிட்ட மிக்சடாக கலந்து வருங்க. அது பர்டிகுலர் மாடல் மட்டும் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ மொபைல்னு சொல்லி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்மள்ட்ட வந்து போயிருங்க. ரியல்மி, ஆமாங்க, இது ரியல்மி மாடல்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இப்போ நம்ம வந்து டீலர் எடுக்கணும்னா நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ அந்த செக்கிங் வாரண்டி எதுவும்? செக்கிங் வாரண்டி வந்து 5 டேஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறங்க. 5 டேஸ் வரைக்கும் நாங்கள் வந்து செக்கிங் வாரண்டி கொடுக்குறோம். அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் 10 எடுத்திருப்பாங்க, ஒரு சிலர் 50 எடுப்பாங்க, ஒரு சிலர் 100 கூட எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரே விஷயம் மட்டும், குவாண்டிட்டி எவ்வளோ எவ்வளோ ஹையாக எடுக்கிறீங்களோ அவ்வளோ ரேட்டு வந்து என்னால் ஆஃபர் பண்ண முடியும். ஓகே, இன்கேஸ் நம்ம வந்து வாங்கிட்டு போயிட்டு ஒரு 10 மொபைல் நான் வாங்குறேன். ஓகே, கண்டிப்பாக. அந்த 10 மொபைலில் நான் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் 5 நாள் கழிச்சு கண்டிப்பாக 2 மொபைல் ஏதோ சின்ன ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும், பிஸ்னஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக வரும்போது நம்ம வந்து எப்படி மொபைல் மாற்றிக்கலாமா? ஸோ நாங்கள் அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து ஃபுல் கேரண்டியில் வேணுமாங்க. ஸோ எங்களுக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் இல்லைங்க, எங்களுக்கு அது பார்க்க முடியாது, எங்களுக்கு ஃபுல் கியூசியில் வேணும்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி டீலர்ஸ் எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு 10 ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் தான் அந்த மாதிரி மெத்தடில் கேட்பாங்க.
பெரும்பாலும் சார் கடை வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு மொபைலை பற்றி தெரியும், சர்வீஸ் தெரியும், ஸோ எது வந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுங்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவு அவங்க வந்து ரேட் தான் ஃபேவர் எதிர்பார்ப்பாங்க. எங்களுக்கு ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் ஃபேவர் பண்ணி கொடுங்க, நாங்கள் ஆஸ்டிஸில் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு செக்கிங் கேரண்டி கூட வேணாம், நாங்கள் ரெகுலராக இங்கே ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், இங்கே வந்து எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இல்லை வராதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி ஒரு டைம் எடுத்துட்டாங்கன்னா ரெண்டாயிரம் டைம் மேக்ஸிமம் செமி கியூசியில் தான் எடுப்பாங்க, அதாவது வித்தவுட் வாரண்டியில் தான் எடுப்பாங்க. இல்லைங்க ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் பெருசாலாம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வர்றதில்லை, நல்லா தான் இருக்குது, எங்களுக்கு வித்தவுட் கேரண்டியில் கூட கொடுங்க அப்படிம்பாங்க. எதுக்காக அப்படி கேட்குறாங்கன்னா ப்ரைஸிங்க்கு வேண்டியதை கேட்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு இதில் ஒரு 100,000 ரூபாய்க்கு பில் வருதுன்னா வித்தவுட் கியூசியில் உங்களுக்கு செக்கிங் வாரண்டி வேண்டான்னு சொன்னால் ஒரு 5% இல்லை 7-8% வரைக்கும் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் கம்மியாக வரும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு கெயினாக இருக்கும். ஸோ அதனால் அதுலேயும் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ கஸ்டமர் முழுக்க முழுக்க நாங்கள் எதுலேயுமே அவங்கள வந்து இதில் எடுங்க அதில் எடுங்க கம்பல் பண்ணுறதோ மைண்ட் வாஷ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். மாடலாக இருந்தாலும் சரிங்க, இப்போ உங்களுக்கு என்ன மெத்தடில் வேணுமா இருந்தாலும் சரி, எல்லாமே டீலர்ஸ் என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோமே தவிர, எங்களுக்கு வந்து இதில் கெயின் அதிகமாக இருக்குது இந்த மெத்தடில் கெயின் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதை புஷ் பண்ணுறது கிடையாது. ஆஃபரை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இதில் எடுத்து இந்த ஆஃபர் கிடைக்கும் வேணுமா, இந்த ஆஃபரை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம், அந்த ஆஃபர் பிடிச்சவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க அதுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் ஓகே ஓகே, பட் ஆனால் ஏன் இந்த மாதிரி ட்ரேடாக அடிக்க வச்சுக்கிறீங்க தனியாக? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பி கிரேடுங்க. B-grade-னா இப்போ ஏ கிரேடுன்னு சொல்லிட்டா சொன்னாக்கா பீஸ் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளேயோட நீட்டாக இருக்கும் கண்டிஷன், அதாவது சர்வீஸ் போகாம. ஆமாம் ஆமாம், நீட்டாக இருக்கும் பீஸ், நீட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஏ கிரேடுன்னு சொல்லுவோம். ஸோ பி கிரேடுனா அதுலேயே வந்து மொபைல் கொஞ்சம் சுமாரான கண்டிஷனில் இருக்கும், டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை பாடியில் ஏதோ டேமேஜஸ் இருக்கலாம், சின்ன சின்ன இது தெரியும், அது டீலர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் பி கிரேட்னா என்னங்கிறது டீலர்ஸ் தெரியும். இந்த ஒரு பார்ட்டு கூட டீலர்ஸ்க்கானது தான், கஸ்டமர் கிடையாது. ஸோ கஸ்டமருக்கு நாங்கள் இது வந்து சேல் பண்ணுறது கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு நாங்கள் வந்து ஒன்லி டீலர்ஸ்க்கு மட்டும் தான் இது நாங்கள் சேல் பண்ணுறோம். ஸோ எடுத்துகிட்டு போகிற டீலர்ஸ் இதை வந்து ஸ்டடி பண்ணி அவங்க ஸ்டைலுக்கு அதை வந்து மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% பக்கம் நாங்கள் வந்து ரேட் வந்து கம்மியாக கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு எல்லா பிராண்டும் இருக்க மாட்டேங்க. ஆமாம் ஆமாம், எல்லா பிராண்டும் இருக்குங்க, ஐஃபோன் இருக்கும், எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பீஸ் வந்து தெளிவான கண்டிஷனில் இல்லைனா நாங்கள் பி கேட்டகரியில் கொண்டு போயிடுவோம். ஸோ இங்கே வச்சு நம்ம வந்து இது சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஆனால் ப்ரைஸிங் வந்து ஒரு ப்ரைஸிங்லாம் நல்லாவே கம்மியாக இருக்கும். இது உதாரணத்துக்கு வந்து இந்த ஒரு மாடல் நீங்கள் யதார்த்தமாக எடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாடல் 5 ரூபா வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது 2,300 ரூபா தான் பி கிரேடில். ஆமாம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்க்ராச் இருக்குது, டிஸ்பிளே ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆமாம், இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம வந்து இதை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஆமாம், அதுலேயே ஆமாம் 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 வந்து 2,300 ரூபா. ஆமாங்க, 2,300 ரூபா மொபைல். அது போக இது பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா. ஆமாங்க, ஒன் பிளஸ் மாடல். ஒன் பிளஸ் 1,500 ரூபா. அது போக பார்த்தீங்கன்னா இது ரெட்மிங்க. ஆமாம், 3,800 ரூபா. 3,800 என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இது நல்லா இருந்துச்சுன்னா 8,000 ரூபா போதுங்க. ஆப்பிள் அதே மாதிரி தாங்க, 1,000 ரூபாங்க. பி கிரேடில் 1,000 ரூபா இது. ஆப்பிள் 1,000 ரூபாங்க. ஆமாம் ஆமாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீலர்ஸ்க்கு நல்லாவே, அவங்க பிஸ்னஸ் க்ரோத்துக்கு இது நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்க எடுத்து இதை ஸ்டடி பண்ணி, ஆமாம் ஸ்டடி பண்ணி சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம். என்னென்ன தரம் இருக்குதோ ஸோ எல்லாத்தையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம டீலர்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக நம்ம சேனல் லிங்க் நம்ம வந்து நம்ம யூடியூப்ல வந்து இருக்குங்க, நம்ம சேனல் இருக்கு. ஸோ அந்த லிங்க் நான் கொடுத்துட்றேன், அதுல உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ நீங்க அதை பாத்துக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு இதுமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்தாலுமே நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம், நீங்கள் தாராளமாக பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் சப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்லி டீலர்ஸ்க்கான ஒரு பேஜ். பார்த்தீங்கன்னா அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்குனா ஏ கிரேட் பி கிரேட் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாரு, யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை விட எனக்கு என்ன ஆச்சரியம்னா மாடலு இது என்ன வேரியன்ட்டு எல்லாமே வந்து ஸ்டிக்கர் போட்டுறாங்க. நம்ம வந்து கேட்கணும்னு அவசியமே கிடையாது, நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு வந்து என்ன வியாபாரம் ஆகுதுன்றது நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரதர், இப்போ வந்து நீங்கள் ரீட்டெயில் இருக்குன்னு சொன்னீங்க, கண்டிப்பாக. ஸோ ரீட்டெயில் பொறுத்தளவு மேக்ஸிமம் எல்லாமே ஆப்லேயே புக் பண்ணிக்கிறாங்க. நியர்பையில் இருக்கிறவங்க அந்த கோயம்புத்தூர் பேஸில் நியர்பையில் இருக்கிறவங்க மட்டும் நேரில் வரலாம். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்குது, மெயின் ரோட்லேயே ஷாப் இருக்குது, 4th Street. ஓகே, ஸோ நேரில் வரலாம். அது வந்து நம்ம ஸ்டாப் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படி. ஓகே, ஸோ நீங்கள் அதையும் கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து நம்ம வீடியோ பார்த்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக, கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறாங்க, நியர்பையில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து நீங்கள் நம்ம காமிச்சிடலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ரீட்டெயில் என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்றது அதையும் பார்த்துடலாம். ஹோல்சேலும் இருக்குது, ரீட்டெயிலும் இருக்குது. நீங்கள் தூரமாக இருந்தால் கூட வந்து தங்குறதுக்குமான ஃபெசிலிட்டியும் இருக்குது, தங்கி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த ரீட்டெயில் ஷாப் இவங்களாவது 4th Street வந்து ரீட்டெயில் ஷாப் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே வந்து அவங்களுடைய ஹோல்சேல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பிரதர். இப்போ நீங்கள் ரீட்டெயில் ஷாப்பில் என்னென்ன ப்ரைஸ்லேருந்து கொடுத்துருக்கீங்க? ஆரம்ப ப்ரைஸ் என்ன?
பார்த்தீங்கன்னா 4G வந்து 2500 இருக்குது நம்ம 4G 2500 மொபைல். ஸோ கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? கண்டிஷன் குட்டாகவே இருக்கும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் செக் பண்ணி தான் வாங்குவோம், கஸ்டமருக்கு செக் பண்ணி தான் கொடுப்போம் நம்ம. ஓகே, இங்கே நம்ம ரீட்டைல் வேணுனாலும் நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டடாக எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்களா? கன்ஃபார்ம் எடுத்து. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம செக் பண்ணுவோம் பேட்டரி குவாலிட்டி எப்படி. இல்லை பயப்பட தேவையில்லை, நம்ம இப்போ வந்து எடுக்கிறோம்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி கொடுப்போம், அவங்களும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது சொன்னால் போதும். உங்களுக்கு எல்லா மாடலும் அவைலபிளா? எல்லா மாடலுமே இருக்குது, ஏ டு ஜெட் எல்லா மாடலுமே கிடைக்கும். எப்பவுமே எப்பயுமே கிடைக்கும். ஏன்னா ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு வந்து மாடல் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் கேட்குறேன். என ரீட்டைல் நிறைய பேர் கேட்பாங்க, ஹோல்சேல்னு கேட்பாங்க. ஹோல்சேல் விட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து என்ன இருக்கோ அதை வந்து பார்த்து எடுத்துக்குவாங்க. பட் ஆனால் ரீட்டைல் கேட்கும்போது இந்த குறிப்பிட்ட வேரியன்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? நம்ம ஸ்டாக் இருந்துச்சுன்னா கொடுத்துடலாம், இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஃபைனலி வீடியோட எண்டுனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரீட்டைல் அப்படி சரி ஹோல்சேல் அப்படி பெஸ்ட் ப்ரைஸிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் இப்படி தான் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்கள் நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீட்டைலுக்கு வந்து கீழே கடை இருக்குது, ஹோல்சேலுக்கு வந்து மேலே வந்து பெருமளவில் நீங்கள் இன்னும் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல். ஓகேங்களா? இவங்களுடைய ஆப் அது போக பார்த்தீங்கன்னா சேனலிங்க் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன். அப்டேட்ஸ் வந்து சேனலில் போடுவாங்க, அது போக ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரீட்டைலுக்கும் இருக்குது, ஹோல்சேலுக்கும் சில யூஸ் ரெடி பாஸ்வேர்டில் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.